ஸோ ஹே கேஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜே கேம் எஸ்ஜே சிக்ஸ் லெஜண்ட் இதோட செட்டிங்ஸ் நான் வந்து எப்படி வந்து மோட்டார் ஒர்க் பண்ணுறேன் இதோட செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் சேனல் யாரோ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிலைக்கு நான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து லைக் கமெண்ட் எல்லாமே நீ வந்து தார்மாராக தெரிவிக்க விடுங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ வாங்க நம்ம நேரம் நீ வீடியோ கொடுக்கலாம் லெட்ஸ் கெட் இன் டூ டூ டேஸ் வீடியோ இப்போ இந்த கேமரா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து வீடியோ ரெசலூஷன் இதோட வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிக்சல் சிக்ஸ்டி ஃப்ரீம்ஸ் இருக்குது இது வந்து அசப்ட் பண்ணிக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிக்சலே நீங்கள் வச்சு எப்பயுமே வந்து ஷூட் பண்ணுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு யூடியூப்ல வந்து நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் நாளைக்கு ஒரு இந்த வீடியோ எடுத்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்க்கும்போது தௌசண்ட் எயிட்டி பிக்சல் சிக்ஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நீங்கள் எப்படி நேரில் பார்த்தீங்களோ மாதிரி வந்து வீடியோ வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன் டுவெண்ட்டி பிக்சலில் வந்து நீங்கள் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதோட கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு இதை எடிட் பண்ணி நீங்கள் யூடியூபில் போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாகும் சம்டைம்ஸ் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சல் சிக்ஸ்ட்டி ஃபிரெண்ட்ஸ் பர்சென்ல நீங்கள் வச்சு ஷூட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பெட்டரான வந்து ஒரு ஃபஸ்ட் செட்டிங் இப்போ செகண்ட் செட்டிங் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல கிம்பிள் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஆஃப்ல வைங்க இப்போ வந்து நான் அந்த செட்டிங் குள்ளே உள்ளே இருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்டா நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த செட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணி யூஸ் பண்ணுமா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற வாய்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோவே மொத்தமாக ஸ்பயர் ஆயிரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிம்பிள் கண்ட்ரோல் வந்து ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் தேர்ட் செட்டிங் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மோட்டோலாகராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து செட்டிங்ஸ் குள்ளே போய்க்கோங்க செட்டிங்ஸ் ஸ்கூலில் போய்ட்டு பவர் ஆன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மோட் எதுக்குடா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இப்போ வந்து கேமரா வந்து நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறீங்க ஆஃப் அண்ட் ஆன் பண்ணும் என்ன ஆகும்னா இந்த மோடில் போயிட்டு நான் ஒன் எப்போல்லாம் நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் எனக்கு அப்பப்போல்லாம் வந்து இந்த வீடியோன்ற செட்டிங் வந்துடணும்ப்பா எனக்கு வந்து நான் வேறு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது இதில் வீடியோ லேப்ஸ் அந்த மாதிரி நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்தா அப்படின்னா எனக்கு வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து அந்த மோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஒரு டைம் லேப்ஸ் வந்து எடுத்துருப்பீங்க ஒரு வீடியோ லேப்ஸ் வந்து எடுத்துருப்பீங்க வீடியோ லேப்ஸ் எடுத்துக்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமரா அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அப்புறம் வந்து லாக் பண்ண போறீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் வீடியோ லேப்ஸ் தான் ஆன் ஆகும் இந்த மோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னா இல்லை அப்படி இந்த இது நீங்கள் எனேபிள் பண்ணாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ லெப்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அது வந்து உங்களுக்கே தெரிய அப்புறமேட்டு ஐயோ யோ ஃபுட்டேஜ் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதனால் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு எந்த மோடில் இருந்தாலும் பவர் ஆன் மோடில் போயிட்டு எப்பவுமே வந்து வீடியோ எனேபிள் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி அடுத்த செட்டிங் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே ஸ்கூலில் போய்க்கோங்க செட்டிங்ஸ் போயிட்டு வந்து பவர் ஆஃப் மோட் ஆட்டோ பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆட்டோ பவர் ஆஃப் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து ரொம்ப நேரம் வந்து ஐடியிலேயே இருக்குது நீங்கள் வந்து வீடியோவே எடுக்கல சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படி அப்படியே சும்மா ஐடியிலேயே இருக்குது ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இது டிபெண்ட் அப்பா நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு த்ரீ மினிட்ஸ் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது டென் மினிட்ஸ் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டிங் வந்து கொடுத்தது நல்லதான் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஃப்லேயே இருக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ட்ராஃபிக் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி அது வரைக்கும் ஐடியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் வேஸ்ட் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பெட்டராக ஆப்ஷன் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அது கொடுத்துக்கோங்க நான் கொடுத்துருக்கது இந்த வந்து ஆட்டோ பவர் ஆஃப்ல வந்து என்ன கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுற ஒரு விஷயத்த நான் வந்து கொடுத்துருக்கேன் எப்போயுமே வந்து என் கேமரா ஐடியில் இருந்தாலும் ஆஃப் ஆகுது இப்போ அடுத்த செட்டிங் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஃப்ரண்ட் டிஸ்பிளே எப்படி என்னன்றதுனா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே இது ஆன்ல இருக்குமா ஆஃப்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே யூஸ் இப்போ வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன்லைன்மா ஆஃப்லைன்மான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இது வந்து பெட்டராக வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கிறதே பெட்டரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ அதை மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் ஃப்ரண்ட் டிஸ்பிளே இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு விளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைம் ஓடுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் மாதிரி எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு எவ்வளோ பேட்டரி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மோடில் இருக்குதுன்றது கொண்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க வந்து ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் வந்து மோட்டர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ இந்த கேமராவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இந்த கேமரா வந்து ஐடியில் இருக்குது நான் இது வந்து ஏன் ஐடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் லைட் எரியும் இந்த இந்த ரெட் லைட் எரிஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கேமரா இப்போ ஐடியில் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு லேப் ஒரு வீடியோ ஆப் இருக்க அப்படின்னா இப்போ வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் பிளிக் ஆகிட்டே இருக்கும் இது வந்து என்ன என்ன வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வந்து நீங்கள் மோட்டர் லாக் பண்ணிகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து நீங்கள் எப்பயும் போல ஒரு சிங்கிள் க்ளிக் பண்ணால் வந்து வீடியோ ஸ்டாப் ஆகிரு சொல்லி நீங்கள் நினப்பீங்க பட் அதுதான் வந்து தவறு இது எப்போயுமே வந்து இந்த இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு டேப் நீங்கள் வந்து ஒரு திரும்ப ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ணிங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து வீடியோ ஸ்டாப் ஆயிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஜே கேம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய செட்டிங்ஸு மாதிரி மைக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்டிஐ கேம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று இருக்குது இருந்து நான் காட்டுறேன் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைக்கு அந்த பாக்ஸு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு இது வந்து ஏன் நான் இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து அவங்க தர மைக்கில் வந்து விண்டு நாய்ஸ் வந்து கொடூரமாக வந்து ரிசீவ் பண்ணிக்கிது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மோட்டர் வாங்கி பாயில் ஆகிடும் நீங்கள் ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா அவுட் வந்து கிடச்சி உங்கள் வாய்ஸ் எதுவுமே இந்த ரெக்கார்டாக இருக்காது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காட்டன் வாங்கி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து சுற்றி 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 நீங்கள் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காட்டன் வச்சு ரோல் பண்ண முடிஞ்சு விண்டு கம்மி பண்ண முடியுதோ நீங்கள் அவ்வளோ பண்ணி ஆகணும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் பேசுகிற வயசு கொஞ்சமாவது வந்து கேட்கும் இந்த மைக்கு சீரியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வேஸ்ட்டு இந்த எஸ்ஜே கேம் இந்த இந்த மாடல் இந்த மாடல் மைக் வந்து சுத்தமாக வந்து வேஸ்ட்டு சீரியஸாக உள்ள போனோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி தான் வேஸ்ட்டு பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இது வந்து என்னோட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூன்றதையும் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மைக்குனால் படாத பாடு பட்டுட்டேன் ஸோ தயவு செஞ்சு இப்போ நீங்கள் மோட்டோலாக் பண்ண போகிறீங்க எஸ்ஜே கேம் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்ல தான் இந்த கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்ஜே கேம்கு வந்து தாராளமாக போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்னல் மைக் வந்து நீங்கள் ஃபோனோட கனெக்ட் கூட நீங்கள் வேறு மைக் வச்சு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதில் வந்து அது கூட வந்து சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால் நீங்கள் ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன் வாங்கி நீங்கள் ஃபோனில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மோட்டோர்லாக் தான் பண்ணுவீங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக சிங்க் வந்து பெருசாக தேவையில்லை ஆக்ஷன் நீங்கள் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்க் தேவைப்படும் ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் சிங்க் மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் செம கிளாரிட்டியாக இருக்கும் ஸோ பெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எச்ஜே கே மணிக்கைக்கு நீங்கள் போகிறதுக்கு வேற மைக்கே போயிடலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இட் இஸ் மை கைண்ட் சஜஷன் உங்களால் இப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு ஸோ சிபிஎப் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட்லன் சை நீங்கள் தினேஷ் பை பை